Hi and hello to everyone. Good afternoon. Welcome to Relax Radio India. நான் உங்கள் ஆர்ஜி பூர்ணி. நவ்வடேஸ் நம்மளை கொலை நடுங்க வச்சுட்ருக்கிற கொரோனாவோட பாதிப்பு ரீசன்ட் டேஸில் இந்த 40 days இந்த 1 day மட்டும்தான் 2 lakhs கம்மியாக குறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம எல்லாருமே தடுப்பூசியை பற்றின அவேர்னஸை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தடுப்பூசி போடுறதுனாலையும் அண்ட் ஊரடங்க தளர்வு இல்லாமல் எல்லாருமே வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலே மட்டுமே இது சாத்தியமாச்சு. இனி கொஞ்ச நாளுமே இன்னும் வித்தின் 2 or 3 months இதே ஃபாலோ நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோவிட்லேருந்து நம்ம எல்லாருமே வந்து ரிலீஃப் ஆகிடலாம். அண்ட் இந்த கோவிட்லேருந்து குணமர்ந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2,40,54,861 வந்து உயர்ந்திருக்கு. ஒரு நாளில் இதுலேருந்து எவ்வளோ பேர் குணமடைஞ்சிருக்காங்கன்னா 326,850 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. அரசு இதுக்காக இந்த கொரோனா 2nd அலையோட தாக்கத்தை வந்து சமாளிக்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகள் பயங்கரமான ஊரடங்கு வந்து போட்டிருந்தாங்க. சில ஸ்டேட்ஸில் நைட் கர்ஃப்யூ அந்த மாதிரியான ஊரடங்கு கூட தளர்வு இல்லாமல் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தான் நம்ம இந்த கோவிட்லேருந்து இந்த 9 days வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து ரிலீஃப் ஆகியிருக்கோம். பட் கோயம்புத்தூர் தான் வந்து ஹாட்ஸ்பாட்டில் இருக்குது. பட் நம்ம இந்த 1 day நமக்கு கிடச்சிருக்கிற இந்த தளர்வு தான் டெஃபினட்டாக நம்ம வந்து இன் ஃபர்தர் டேஸில் இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடலாம். எல்லாருமே சேஃபாக இருங்க. இன்றைக்கு வரைக்கும் கொரோனாவுக்கு எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னா 19,85,38,999 பேர் இன்னி வரைக்கும் தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க. இன்னுமே நிறையா பேர் வந்து தடுப்பூசி போடாமல் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் தயவு செஞ்சு தடுப்பூசி போட்டுக்கோங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க. ஒரு நாளில் 326,850 பேர் வந்து இதுலேருந்து குணமடைஞ்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதையே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கொரோனாலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. பாய் பாய், டேக் கேர்.